ஹே ஹாய், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ தேங்க்யூ எனக்கு கொடுத்துட்டு இருக்க சப்போர்ட்டுக்கு ஃபார் ஆல் மை ரீசென்ட் வீடியோஸ். அண்ட் ஒருவேளை நீங்கள் தான் என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட பேர் பிரியா கரன். அண்ட் தேங்க்யூ என்னை நம்பி என்னை பிடிச்சி அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கு. ஸோ யா, தட்ஸ் இட். நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது ஃபாக்ஸ்டேல் சன்ஸ்கிரீனோட ஒரு ரிவ்யூ தான். ஸோ ஆல்ரெடி ஃபாக்ஸ்டேலோட விட்டமின் சி சிரம் பற்றின ரிவ்யூ வந்து ஆல்ரெடி நான் என்னோட சேனலில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதே பிராண்டில் நான் வந்து சிரமும் வந்து ஐ மீன் நான் சன்ஸ்கிரீனும் வாங்கியிருக்கேன், மாய்ஸ்சரைசரும் வாங்கியிருக்கேன். மாய்ஸ்சரைசர் பற்றின ரிவ்யூ வந்து கண்டிப்பாக அப்கமிங்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் சன்ஸ்கிரீன் பற்றி தான் நான் உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரெயிட் ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்ல போகிறேன். ஸோ அது யாருக்கு ஒர்க் ஆகும் யாருக்கு ஒர்க் ஆகாது அப்படின்ட்டு. ஸோ யா, விதவுட் மச் ஃபர்தர் டு, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதுதான் நான் சொன்ன அந்த ஃபாக்ஸ்டேலோட சிரம். இது வந்துட்டு கோல்டன் அவர் க்ளோ சன்ஸ்கிரீன், எஸ்பிஎஃப் 50, PA 4 பிளஸ், ப்ரிவென்ட் ஸ்டான் அண்ட் பூஸ்ட் க்ளோ, விட்டமின் சி பிளஸ் நயாசினமைட் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ், 50 ml. ஓகேவா? இது வந்துட்டு பார்த்து தான் படிக்கிறேன், எனக்கு அப்படியே தெரியல. ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த சன்ஸ்கிரீன். ஸோ இது கிட்டத்தட்ட இவ்வளோ உங்களுக்கு இது தெரியுதா? ஆனால் எனக்கு இங்கே தெரியுது. ஓகே, இன்னும் இவ்வளோ தான் இருக்குது, நான் இவ்வளோ கிட்ட யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றது முன்னாடி இது எப்படி யூஸ் பண்ண எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம சம்மர் சீசன் பண்ணிட்டோம், எல்லாருமே தயவு செஞ்சு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்னை தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நான் சொல்லுவேன், சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், ப்ளீஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு வீட்டில் தானே இருக்கோம், நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. கடைக்கு போனால் வெளியில் போனால் மட்டும் போட்டுக்கலாம்னு நினைக்காதீங்க. வீட்லேயுமே சன்ரைஸ் வருது, ஸோ தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் டு திஸ் சன்ஸ்கிரீன், இது வந்துட்டு ஒரு மாதிரி இதோட கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதா? இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. ஓகேவா? அதாவது இப்போது நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது வந்து டெர்மாக்கோட சன்ஸ்கிரீன். ஓகேவா? ஸோ அதோட அந்த மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, பிளெண்ட் ஆகிற அளவுக்கு ஸ்கின்ல இது ஆகுதான்னு கேட்டால் கொஞ்சம் டைம் எடுக்குது கம்பேரிட்டிவ் டு தட். பட் ஆனால் அதுவும் இதுவும் நம்ம சேமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா? பட் இட்ஸ் ஓகே, நான் கம்பேரிசனுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்சர் இது கிடையாது. பட் ஆனால் கொஞ்சம் நேரம் விட்டுட்டா அது வந்து ஈஸியாக வந்து செட்டில் ஆகிடுது உங்கள் ஸ்கின்ல. இந்த ஒயிட் கேஸ்ட்டுமே வந்துட்டு வித்தின் 2 to 3 minutes வந்து வேனிஷ் ஆகிடுது, ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்களே வந்து டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க, 15 minutes முன்னாடி போட்டுக்கணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் வெளில போகிறீங்க அப்படின்னா 15 minutes முன்னாடி வந்து அப்ளை பண்ணிட்டு போயிடுங்க. நான் எப்பவுமே 2 finger rule தான் வந்து ப்ராமிசிங்காக வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஃபேஸ்க்கு மட்டும் 2 fingers போடுவேன், கழுத்துக்கெலாம் நான் எக்ஸ்ட்ராவாகவே போடுவேன். ஸோ எனக்கு அப்போ தான் வந்து ஒர்க் ஆகுது வெளியிலலாம் போனால். ஸோ இது வந்துட்டு இதோட கன்சிஸ்டன்சி வந்து இப்படி தான் இருக்குது. இதில் வந்து விட்டமின் சி பிளஸ் நயாசினமைட் இருக்குன்னு சொல்கிறாங்க, அண்ட் அது ஒரு க்ளோ கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. க்ளோ வந்து நானே பார்த்துருக்கேன், அது நல்லா ஒர்க் ஆகுது. வீட்டில் இருக்கும் போது கூட வந்துட்டு அந்த ஒரு மாதிரி சட்டில் க்ளோ, ஒரு மாதிரி சில பேர்லாம் சன்ஸ்கிரீன் போட்டோன்னே எண்ணெய் வடிஞ்சு ஒரு மாதிரி பழைய மூஞ்சி மாதிரி ஆகிடுவோம்ல, இது அந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் ஒரு நல்ல சட்டில் க்ளோ கொடுக்குது. அண்ட் நீங்கள் அதை ப்ராப்பராக உங்கள் ஸ்கின்ல செட் ஆக விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. எந்த ஒயிட் கேஸ்ட் இஷ்யூ கிடையாது, பைலிங் அப் இஷ்யூ கிடையாது. பட் இன்னைக்கு இதில் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜாக என்ன தோணுச்சோம்னா, நான் வெளில போகும்போது இது லைட்டாக வேர்க்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. லைக் மேபி அது நம்ம கிளைமேட்னாலேயான்னு தெரியல, ஆனால் நான் வந்துட்டு என்னோட டெர்மாக்கோ சன்ஸ்கிரீன் தான் நான் எப்பயுமே வெளில போடுவேன். எனக்கு அதை போட்டால் இந்த அளவுக்கு ஸ்வெட் ஆகல, பட் இது போடுவோம் லைட்டாக ஸ்வெட் ஆகிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. மேபி அது என்னோட ஓன் தாட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்துட்டு நான் நிறைய பேரோட ரிவ்யூஸ் பார்க்கும்போது அவங்க கூட இந்த மாதிரி விஷயம் வந்து சொல்லலை. பட் எனக்கு நான் உங்ககிட்ட ஹானஸ்டாக ஷேர் பண்ணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இதை சொல்கிறேன். எனக்கு ரொம்ப லைட்டாக ரொம்ப லுட்டூண்டு அவ்வளோதான் வேர்க்குது. ஓகேவா? மற்றபடிலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. ப்ராமிசிங்காக ஒரு 3 to 4 hours வந்து இது தாங்கும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து ரீஅப்ளை பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நான் கம்மியாக எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக பிளெண்ட் ஆகிற மாதிரி தெரியுதுன்னா, அதுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரிக்கும் சொல்லிடுறேன். இப்போது நீங்கள் வந்து சன்ஸ்கிரீன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ எடுக்க நீங்கள் ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணோடனே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கேஸ்ட் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 seconds அதை அப்படியே விட்டுருங்க. உனக்கு அக்கௌண்ட் ஆஃப் லைக் 1, 2, 3 அந்த மாதிரி ஒரு 5 விட்டுருங்க. ஓகேவா? 5 seconds விட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ராவாக உங்கள் கையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ளை பண்ணிவிட்டு மசம்னு உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நெக்கில் அந்த மாதிரி மற்ற ஏரியாலாம் இது பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரையாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு திருப்பி நீங்கள் இந்த இடத்துல இப்படி பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒயிட் கேஸ்ட் கூட வராமல் அந்த சன்ஸ்கிரீன் வந்து பிளெண்ட் ஆகிடும். இது இந்த சன்ஸ்கிரீன் இல்லை, எந்த மாடரேட்டான ஒரு சன்ஸ்கிரீன், அதாவது ரொம்ப பெய் மாதிரி ஒயிட் கேஸ்ட் வரும்ல, நான் அதை சொல்லலை. மற்றபடி கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கிறது வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நான் அரௌண்ட் ஒரு 2 months கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா நாளுமே வந்துட்டு வீட்டில் இருக்கும் நான் இதான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. அண்ட் இதை வந்துட்டு ட்ரை ஸ்கின்லேருந்து ஓரளவுக்கு ஆயிலி ஸ்கின் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும் அப்படினாலும் யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் வெறுத்துருவீங்க சன்ஸ்கிரீன் போடுறதே. மற்றபடி நீங்கள் ஒரு ட்ரை டு நார்மல் வரைக்கும் வச்சுக்கலாம், ஒரு காம்பினேஷன் கூட ஓகே தாங்க, ட்ரை டு காம்பினேஷன் வச்சுக்கலாம். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ண வேணாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அக்வாலஜிக்கா, டர்மாக்கோ, டாக்டர் ஷேட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பிராண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இதோட கன்சிஸ்டன்சியும் டாட் அண்ட் கியோட கன்சிஸ்டன்சியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் டைம் எடுக்குது, பட் வந்துட்டு ஒர்க்ஸ் குட் தான். டேன் வந்து ரிமூவ் பண்ணுதுன்ற வந்து என்னால் சொல்ல முடியல. நான் சன்ஸ்கிரீன் வந்துட்டு ஏன்னா நான் ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கேன். இப்போ நான் வீட்டில் தான் இருக்கேன், வெளியில் பெருசாக போகிறதில்ல. ஸோ எனக்கு டேன் ப்ராப்ளம் பெருசாக இல்லை. மற்றபடி வந்துட்டு அந்த க்ளோ கொடுக்குதான்னு கேட்டால் எஸ், அவங்க கிளைம் பண்ண மாதிரி க்ளோ கொடுக்குது. ப்ரிவென்ட் ஸ்டான்ன்றது வந்து மேபி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணால் தெரியும். மற்றபடி எனக்கு இது வந்து என் ஸ்கின்னை டார்க்கன் பண்ணல, இல்லைனா என் ஸ்கின்ல வேறு எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கொடுக்கல. அண்ட் மோரோவர் இப்போ நான் ஸ்கின் ஸ்கின் ஒன்று யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க,
சன்ஸ்கிரீன் சொல்ல வாய் குழம்பு எஸ்எஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் எஸ்எஸ் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்போ நான் அதை டெஸ்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீரம்ஸோடய நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஒரு நாள் விட்டமின்ஸியோட போட்டு பார்ப்பேன், ஒரு நாள் வந்துட்டு நயசனமேடோட போட்டு பார்ப்பேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ஸோட எப்படி ஒர்க் ஆகுது, ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருக்கா நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இது வந்து நான் வந்து ஆர்டினரி நயசனமைட், டெர்மாகோகோஜிக் ஆசிட், இது இவங்களோட ஃபாக்ஸ்டேலோட விட்டமின் சி, மினிமலிஸ்டோட விட்டமின் சி, மினிமலிஸ்டோட சாலசிலிக், இது எல்லாத்தையோடையுமே நான் வந்து ரொட்டீனில் ட்ரை கூட பண்ணி பார்த்துட்டேன். எந்த ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸுமே இல்லை. ஸோ மற்றபடி வந்து இது பக்காவாக வந்து ஒர்க் ஆகுது. ஒயிட் கேஸ் மட்டும் நான் சொன்ன மாதிரி ஒரு கவுண்டர் ஃபைவ்ல விட்டுட்டு கையில் இருக்கிறத கழுத்தில் எங்கேயாவது பிளெண்ட் பண்ணிட்டு திருப்பி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். இது ஒரு ஜென்ரல் டிப்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். இதோட காஸ்ட் வந்துட்டு எனக்கு கரெக்டாக தெரியலங்க, 349 rupees. 349 rupees இந்த சன்ஸ்கிரீன் ஒர்த்தான்னு கேட்டால் பக்கா ஒர்த்து, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு அண்டர் ரேட்டட் பிராண்டுன்னு தான் நான் சொல்வேன். இவங்களோட அந்த சிரம் கூட நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். லைக் நான் திருப்பியுமே ஆர்டர் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அது ஒரு சூப்பர் க்ளோ கொடுத்தது. ஸோ நீங்கள் விட்டமின் சி சிரம் ட்ரை பண்ணும் அப்படின்னாலும் ட்ரை பண்ணுங்க. அவங்களோட பேக்கேஜிங்லேருந்து எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் கண்டிப்பாக வந்துட்டு வேணும்னா நீங்கள் சொல்லுங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அவர் என்னோட சேனலில் ஒரு 3-4 videos முன்னாடியே வந்திருக்கும், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது வேற டெஸ்ட் வேணும், இல்லை இதோ வேற ஒரு சன்ஸ்கிரீனோட கம்பேர் பண்ணி சொல்லுங்க, அந்த மாதிரி ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்தால் சொல்லுங்க. என்கிட்ட ஆல்ரெடி டிண்டட் சன்ஸ்கிரீன்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் கேட்டிருக்கீங்க, நான் சில ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ வந்த உடனே கண்டிப்பாக நான் வந்துட்டு அதை பற்றின ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ ஒரு வாட் எவர் இட் இஸ் நான் கண்டிப்பாக வந்து போடுறேன். ஸோ தேங்க்யூ என்னை ட்ரஸ்ட் பண்ணி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு, கமெண்ட் கேட்கறதுக்கு, ப்ராடக்ட் சஜஷன்ஸ் கேட்கறதுக்கு. அண்ட் நான் வாங்குங்கன்னு சொல்கிற விஷயத்த வாங்கிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோவே அனுப்புறீங்க, அக்கா நாங்கள் வாங்கிட்டோம்னா தேங்க்யூ மீன்ஸ் அ லாட் டு மீ, நான் நம்புறதுக்கு. ஸோ யா தட்ஸ் இட். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்ட் தென் பாய் கைஸ், ஐ லவ் யூ, பாய்.